வெல்கம் டு பியா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கம்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, கம்பு எடுத்து வச்சிருக்கேன். கம்பு ஒரு 650 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம கம்பு சேர்த்திட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்மஞ்சோறுலாம் கரைச்சி குடிப்பாங்க எல்லாருமே, அப்படி சாப்பிடுங்க. தயிர் ஊற்றி ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பவுடராகவே விற்கும், நான் அதை யூஸ் பண்றதில்ல. கம்பு வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் வந்து அரைச்சிட்டு காட்டுறேன். கம்பு ஒரு 2 சுத்தி சுத்திட்டு வந்துட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுல மண் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த குண்டால போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் கழுவி இப்படி அரைச்சிக்குங்க. கீழே மண் இருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், மண் இருந்தா கூட நம்மளுக்கு தெரியும். இதில் பாருங்க, மிக்சியை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றணும் இல்லைங்க, ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பு, கழுவி எடுத்து வச்சிருந்த கம்பை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்க, இப்படி தான் அரைச்சிருக்கணும். அரைச்சாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கலாம். இந்த பாத்திரத்துல 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உலகத்துக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்ப பாருங்க, இந்த தண்ணி கொஞ்ச நேரம் ஹீட் ஆகணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்க, இதையும் எடுத்து ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு நல்லா கழுவி ஊத்தினோம்னா ஒரு டம்ளர், மொத்தம் 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் 4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் ஊற்றினோம்னா ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே வந்துடும். 1/2 டம்ளருங்கிறது 1 டம்ளரே ஆயிரும். நம்மளுக்கு தண்ணி பத்தலினா கூட நம்ம இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்லையே நிறைய வச்சிட்டோம்னா கம்பு ரொம்ப கொலக்கொலன்னு போயிடும், அதனால பார்த்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு அளவு வந்து ஒரு உலகத்துக்கு 2 டம்ளர் தண்ணி தாங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, பாருங்க, எடுத்து மிக்சியில் இருந்துக்கிறது தான் நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வச்சாச்சு. நான் டைரெக்டாக இதை வச்சு கலரிட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டுருவேன். சில்வர் பாத்திரம் அடி பிடிக்கும், சிம்மிலேயே வச்சு கலருங்க. இப்போ தண்ணி ஹீட் ஆகிருக்குது. இப்போ இதை தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்படி ஊற்றிக்கலாம். கை விடாமல் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். இப்போ கலர்றேன். இது நீ கொஞ்சம் நேரத்தில் திக்கிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த கொஞ்ச நேரம் நல்லா திக்காக வந்துடும் பாருங்க. பாருங்க, நீங்கள் கலர் கலராக உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, கெட்டியாகிட்டே இருக்குது. ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க, மீடியம்ல வச்சு செய்யுங்க. ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு செய்யுங்க. சில்வர் பூசி வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும், அதனால சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எப்படி கெட்டியாயிடுச்சுன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படி கலரிட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு. ஆஃப் இப்போ ஓரமெல்லாம் இருந்ததுன்னா நல்லா தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி குக்கரில் வைக்கலாம். நான் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாச்சுங்க. மேலே ஸ்டீம் வந்தோடனையும் நம்ம நெட்டு போட்டுட்டு ஒரு 6 விசில் விடலாம். விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்களோ சூடாக இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உரண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் பிடிக்க முடியல. அதனால் உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி உருண்டு பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இதை எடுத்து தயிர் நைட்டே பொடி ஊற்றி வச்சு கூடி கரைச்சி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். மத்தியானம் தயிர் சாதத்துக்கு பிள்ளை கம்மஞ்சாறு எடுத்துக்கலாம். இதோட குட்டி குட்டியாக மாங்காய் பீஸ் கட் பண்ணி போட்டு, வெங்காயம் சின்ன சின்னதாக பிடிச்சி கட் பண்ணி போட்டு குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.